ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். பிஎஸ்எல் கேஸ் வந்து, அதாவது சுனந்தாக்கார் தான் கேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பேசிக் வரைக்கும் தெரியும். ஸோ கேஸ் வந்து 8ஆம் தேதி, ஸோ யாஸ்டர்டே வந்து கோர்ட்டுக்கு வந்து, சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு வந்தது. ஆக்சுவலாக வந்து இது வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ இதுக்கான என்ன ரீசன் தெரியல. மேபி நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன், ஒரு சில டேட் அப்டேட் பண்ணுறாங்க, ஒரு சில டேட் வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட் வந்து ஆக மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து சுனந்தாக்கார்கிட்ட பேசியிருந்தேன். நேற்று வந்து கேஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ விசாரணையில் என்ன அப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வாட்ஸ்அப்லேயும் அஃபிஷியலாக வந்து அதாவது வந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் பேசினேன். ஸோ அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8/7/2019 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பிஎஸ்எல் கேஸ் வந்து விசாரணைக்கு வந்தது. ஸோ ஆக்சுவலாக வந்து லோத்தா கமிட்டி, ஆர்எம் லோத்தா கமிட்டி தரப்புலேருந்து, ஸோ அவங்க வந்து அவங்களோட தரப்பாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணதை எதுவுமே வந்து இன்னும் வெரிஃபை பண்ணலை. ஸோ அவங்க என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா வந்து நிறையா வந்து இவங்க கோர்ட் மூலமாக தான் போகணும் அப்படிங்கிறதால, நம்ம பிஎஸ்சிஎல் ரீஃபண்டை என்னென்ன ப்ராப்ளம் வருது, என்னென்ன பிரச்சனைலாம் அதில் இருக்குது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்னாலஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி பில்லு மிஸ்ஸிங்கு, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, அவங்க சொல்லிகிட்டே போனால் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக லோத்தா கமிட்டி தரப்பில் வந்து அவங்க டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவங்க இன்னொரு மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, அந்த ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து இவங்க வெரிஃபை பண்ணலை. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 12/7/2019 வந்து அதை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு, ஸோ அஃபிஷியலாக அவங்களோட ஸ்திபி வெப்சைட்டில் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கேட்க ஒரு குட் நியூஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக கூட சொந்தக்காரமையிட்ட பேசியிருந்தப்ப, ரீஃபண்டில் தமிழ்நாடு சைடில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ கேஸ் ரீசெண்டாக ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரீஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணாலுமே அக்னாலஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, மிஸ்ஸான பில்லுக்கு வந்து அமௌண்ட் வரமாட்டேங்குது, வராது அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வருது. ஸோ ஒரு தெளிவான இல்லை, நம்பர் வந்து தப்புன்னு சொல்லுது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை, இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இல்லை, வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை, ஃபைல் அப்லோட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாமே சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேஸில் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு தரப்புலேருந்து இருந்த ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டு, நிறையா வந்து மெசேஜ்லாம் வந்து அது எல்லாமே அவங்ககிட்ட ஃபார்வர்ட் பண்ணேன், ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறது ஃபுல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி, டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஸோ இதுக்காக ஆர்எம் லோத்தா கமிட்டி 8ஆம் தேதி விசாரணைக்கு வந்த கேஸில் ஆர்எம் லோத்தா கமிட்டி அவங்க தரப்பில் ஃபைல் பண்ண என்ன அந்த டாக்குமெண்ட், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப தீர்ப்பு 12ஆம் தேதி வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் வந்து சிபிஓட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் தேதிக்கு மேலே தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நிறைய பேர் வந்து அமௌண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 30ஆம் தேதிக்கு மேலே தான் தெரியும், ஏன்னா இப்போ அப்ளை பண்ணுற டேட்டு அது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறாங்களா, ஸோ என்ன டீட்டெயில் அப்படின்னு தெரியல. இப்போ இவங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் டீட்டெயிலுக்கு இதுக்கெல்லாம் இவங்களோட ஃபைல் பண்ணதில், இவங்க சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்துருக்கிற பேப்பர்ஸில் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க தரப்பில் என்னென்னலாம் ப்ராப்ளத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, லோத்தா கமிட்டி ஆரம்ப லோத்தா கமிட்டியும் தரப்பில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ரீஃபண்ட் பண்ணுறதுல எங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி சிக்கல்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி 12ஆம் தேதிக்கு மேலே தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹவ் நெக்ஸ்ட் டே.